Hi viewers, in the video la namma Pandiyan and Baki Lakshmiyoda Kodaikanal shooting updates danga namma paaka porom. Namma ellil oru photo share panni Kodaikanal irukka feelings appadi adha potrukkaru. Next avare pathinga Neha tag panni ava chinna ponna andala avan amma mari paathukra ava en thangachiya kedaikkadhukku na romba kuduthu vechirukona abingra mari oru tag pannirukanga. Adukku Neha pathinga எப்பவுமே உங்களுக்காக நான் இருக்கேன்னா நான் தான் நீங்க கிடைக்க லக்கி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பாசத்தை ரொம்ப அழகாவே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த பாண்டிங்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சீரியல்ல மட்டும் கிடையாதுங்க, ரியல் லைஃப்லயும் உண்மையான அண்ணன் தங்கச்சியா இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுதுங்க. நெக்ஸ்ட் நான் நேத்தே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன், பாக்கியலட்சுமியில கோபிக்கு ஒரு அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹனிமூன் ட்ராக்கா இருக்குமா, ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். ராதிகாக்கும் கோபிக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கழுத்துல தாலியும் நெத்தியில குங்குமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் போட்டிருக்காங்க. மேபி அவங்க கல்யாணம் ஆகி அந்த கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ஹனிமூன் ட்ரிப்புக்கு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் தாங்க, கதிரும் பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானல் போயிருக்காரு. கதிரும் கண்ணனும் இதுக்கு மேலே ரீக்ரியேஷன் பண்ண அதே ஒரு வீடியோவை ரீக்ரியேட் பண்ணி இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்ணனே பார்த்தீங்கன்னா அது சர்ப்ரைஸ் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஷூட்டிங்காக வந்திருக்காரா இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்காக கொடைக்கானல் வந்திருக்காரான்னு தெரியல, அதாவது அப்கமிங் எபிசோட் பார்த்தது தெரியும். இல்லை வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சி கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பாக்கியலட்சுமி பார்த்தீங்கன்னா பிஎஸோட சேர்ந்து மகாசங்கமம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் நாடகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க கோபிக்கு ராதிகா கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா நம்ம தனமும் மூர்த்திக்கும் தெரியும், கூடவே பார்த்தீங்கன்னா கதிர்க்கும் தெரியும். ஸோ மேபி அதுக்காக சீனுக்குள்ளே கொண்டு வராங்களா என்ன அப்படின்னு ஒன்றும் தெரியல. பிஎஸ் எதுக்காக கொடைக்கானல் ஷூட்டிங் போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு அப்டேட் இருந்தால் தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீக் நம்ம மேபி மகாசங்கமம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இதுவரைக்கும் நம்ம ராதிகாக்கும் கோபிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ட்விஸ்ட்டில் தான் இருந்தோம். கண்டிப்பாக நடக்குங்கிறது இந்த அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.